பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து ஜாயின்ட் ஸ்ட்ராட்டஜி வித் அப்போசிஷன் இருக்கு இல்லைங்களா, நாடாளுமன்றத்துக்குள்ள மற்ற எதிர்கட்சிகளுடன் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது வேறு. தேசிய அளவில் ஒரு தேர்தலில் வந்து மக்களவை தேர்தலில் மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக வந்து ஒருங்கிணைந்த ஒரு காமன் ஃப்ரண்ட்டை உண்டாக்குறது, ஃபெடரல் ஃப்ரண்ட்னு சொல்கிறாங்க, அதை மோடிக்கு எதிரான ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட்டை உருவாக்குறதுன்றது வேறு. இந்த ரெண்டாவது சொன்னது கடினமானது. என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த தேர்தலில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை எதிர்கட்சிகள் வைத்தால் மட்டுமே பிஜேபியை மோடியை வீழ்த்த முடியும். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த வச்சாங்கன்னா நிச்சயமாக முடியாது. இன் பிரின்சிபல் கொள்கை அளவில் அனைத்து எதிர்கட்சிகளும் அல்லது குறைந்தபட்சம் பிரதான எதிர்கட்சிகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பு நாம் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை பிஜேபிக்கு எதிராக ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டு, ஃபெடரல் ஃப்ரண்ட்டு ஆர் நேஷனல் ஃப்ரண்ட் எந்த பெயரிட்டு அழைத்தீர்கள் என்றாலும் மோடிக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பாகவே வர வேண்டும், எலக்ட்ரல் அலைன்ஸ் வரணும். அது வந்ததுன்னா தான் நீங்கள் வந்து வீழ்த்த முடியும். ஏன்னா இல்லாட்டி ஓட்டு வந்து அங்கங்கே செதறிடும். செதறுனா ஒன்று மூணாவது நாளாக உடையும்போது பிஜேபி வரும், அல்லது ஜெயிச்சு வந்த பிறகு பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தனா அதிகாரத்தை எந்த அளவு வந்து பயன்படுத்த முடியும் என்பதில் புதிய எல்லைகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நியூ ரெக்கார்ட்ஸ் புதிய சாதனைகளை படுத்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு அது ரொம்ப சுலபமானதாக ஆகிவிடும். ஸோ தேர்தல்களுக்கு முந்தைய கூட்டணி மட்டுமே மோடியை பிஜேபியை வீழ்த்த முடியும் ஒன்று. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பு ஒரு மிக சிறந்த உதாரணமாக நம்ம பார்ப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து 1989 மற்றும் 2004 வந்து 89 காங்கிரஸுக்கு எதிராகவும் அதை விட முக்கியமாக 2004 அன்றைக்கு இருந்த பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் வந்து தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குனதில் வந்து அன்றைக்கு வந்து சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளராக இருந்த ஹர்கிருஷ்ண் சிங் சுர்ஜித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதாவது வந்து இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்தியாவோட 89 2004 ரெண்டிலுமே வந்து சுர்ஜித்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அப்போ வந்து காங்கிரஸுக்கு எதிராக அவர் பண்ணார். ஆனால் அதை விட ஒரு கடினமான ஒரு பணி வந்து 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஹர்கிருஷ்ண் சிங் சுர்ஜித் பண்ணார். அவரால் அவர் அப்போ கலைஞர் இருந்தார். கலைஞர் வந்து 2003 வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்துட்டு 2004 வெளியில் வந்து பண்ணார். ஆனால் சுர்ஜித்துக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போய் சேரும். எப்படின்னா, பல பிராந்திய தலைவர்களோட ஈகோவை வந்து டச் பண்ணாமல் அவங்களுக்கு எது தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து அழகாக அந்த மேக்கியவெல்லியன் பாலிடிக்ஸ்னுவாங்க, அந்த அந்த சாதுரியத்தோடு வந்து அவர் சுர்ஜித் வந்து காயை நகர்த்தி தான் வந்து 2004 ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வந்து அவர் கட்டமைச்சார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே கலைஞர் இருக்காருன்னா கலைஞரோட ஈகோவை டச் பண்ணாமல் வந்து கலைஞரை வந்து திமுகவை உள்ளே எழுப்பணும். அந்த பக்கம் முலாயம் சிங் யாதவை வந்து அதே மாதிரி உள்ளே கொண்டு வரணும். இந்த பக்கம் வந்து நீங்கள் பிஎஸ்பியை வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த பக்கம் இதில் வந்து பெங்காலில் வந்து நீங்கள் வந்து லெஃப்டை வந்து மம்தா பானர்ஜி கிட்டேருந்து லெஃப்டை வந்து செதறாமல் மேலே கொண்டு வரணும். அசாமில் அந்த மாதிரி வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை உள்ளே இழுத்துட்டு வரணும். இந்த மாதிரி வந்து பல கட்சிகளை, இது ஒரு கிச்சடி மாதிரி, இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளின் தலைவர்களை அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணாமல் அவங்கள தட்டி கொடுத்து உள்ளே கொண்டு வரக்கூடிய காரியத்தை வந்து சுர்ஜித் வந்து 89 விட முக்கியம் 96 and 2004 பண்ணு. 96 அவர் முயற்சியால தான் தேவகுடவும் பின்னால் ஐக்கிய குஜராலும் வந்தார். அவருக்கே வந்து பிரதமராக்கான வாய்ப்பு இருந்துச்சு, அவர் வேணான்ட்டார். அவர் அதில் என்னன்னா, அந்த மாதிரி ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியை ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய தலைவர், அவருக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போதான் வந்து மற்றவங்க வந்து சந்தேகப்படாமல் எனக்கு வேணாம் அவர் மாதிரி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏவா என்னைக்குமே நின்னதில்ல, எம்பியா வந்து மக்களை சந்திச்சுனதுல. சுர்ஜித் வந்து 78-84 ராஜ்யசபா எம்பியா இருந்தார், அதோட அவ்வளவுதான். அவர் வந்து மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர், அதனால இவர் நம்மளை கவுத்துருவாரு, இவர் பிரதம மந்திரி ஆயிடுவார், தலைவர் ஆயிடுவாருன்ற கவலை வந்து ஒரு பக்கம் கலைஞருக்கோ அல்லது பக்கம் தேவகுடாக்கோ குஜராலுக்கோ முலாயமுக்கோ லல்லு பிரசாத் யாதவுக்கோ அஜித் சிங்குக்கோ யாருக்குமே இல்லை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதுனா ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ். அந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து பல பிராந்திய கட்சிகளோட, இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம், பல மாநிலங்களில் வந்து உங்களுக்கு வந்து வலுவான ரீஜனல் சட்ரப்ஸ் குறுநில மன்னர்கள் மாதிரி பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய ஈகோவை டச் பண்ணாமல் அவங்கள தட்டி கொடுத்து அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள தேசிய அரசியல கொண்டு வந்து மோடிக்கு எதிராக அவங்கள ப்ராப்பர் பண்ணி பிஜேபி எதிராக நிறுத்துறதுன்றது அந்த அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை. அது வந்து ரொம்ப கடினமான ஒரு ஒற்றை நபர் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரியான ஒரு தலைவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இல்லை. சுர்ஜித் பண்ண ரோல்ன்றது வந்து 96 and 2004 எஸ்பெஷலி 2004 அவர் பண்ணதுன்றது மிகப்பெரிய ரோல். அந்த அதனால தான் வந்து வாஜ்பாய் 144 சீட்டு காங்கிரஸ், 137 சீட்டு பிஜேபி, 7 சீட்டு தான் வித்தியாசம்.
யூபிஏ 1.1 இல்லை, யூபிஏ 2ல வந்து 202 சீட்டு வந்துடுச்சு காங்கிரஸ், 208 பிஜேபி வந்து 115 ஜென்மம் வந்துச்சு. அதுவே அந்த யூபிஏ 1ல பண்ணது மாபெரும் சாதனை, 7 சீட்டு தான் டிஃப்ரென்ஸ் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டே சாதிக்க முடிஞ்சதுன்னா பல தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக, ஒருங்கிணைக்கும் சக்தியாக சுர்ஜித் சிங் இருந்தார், ஹர்கிருஷ்ண சிங் சுர்ஜித் இருந்தார்.